ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஆர் எக்ஸ் அண்டர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அபே டீசல் ஆட்டோவுடைய பிஎஸ் ஃபோர் ஆட்டோவுடைய சார்ஜிங் காயிலில் ப்ராப்ளம் ஏற்பட்டதுனா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஎஸ் ஃபோருடைய சார்ஜிங் காயிலெல்லாம் பார்த்திங்கனா ஹை காஸ்ட்டாக இருக்கும் ஸ்டார்டர் காயிலே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து அறநூறுரூவா வரும் ஆறு யூனிட் ரெகுலேட்டர் ரெட்டிஃபையர் காயில் பார்த்திங்கனா மூவாயிரத்து ஐநூறுரூபாவுக்கு மேலே வரும் இதை நம்ம பிஎஸ் டூ காயிலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய ஆட்டோவில் பார்த்திங்கனா சார்ஜிங் காயில் ப்ராப்ளம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி லைட்டு சாவி போட்ட உடனே எரியணும் அப்படி எரியலேனா சார்ஜிங் காயில் ப்ராப்ளம்னு நடத்தும் அதே மாதிரி வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது பேட்ரி லைட்டு ஆஃப் ஆகிடணும் ஆனால் ஆஃப் ஆகாமல் பேட்ரி லைட்டு எரிஞ்சிட்டே இருந்ததுன்னா சார்ஜிங் காயிலில் சார்ஜிங் ஆகலைன்னு அர்த்தம் அந்த மாதிரி சார்ஜிங் காயிலில் சார்ஜ் ஆகலைன்னா ஒன்று ஸ்டார்டர் காயில் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லைனா ரெகுலேட்டர் ரெட்டிஃபயர் காயில் ப்ராப்ளமாக இருக்கும் ஸ்டார்டர் காயில் ப்ராப்ளம்னா அந்த காயிலில் ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கா அப்படின்னு உங்களாலே பார்த்தா கண்டுபிடிக்க முடியும் அதுக்கடுத்து ரெகுலேட்டர் ரெட்டிஃபயர் காயிலில் ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால் ரெகுலேட்டர் ரெட்டிஃபயர் காயில்தான் சேஞ்ச் பண்ணணும் இதை வந்து பிஎஸ்டூ காயிலாக நம்ம எப்படி லோ காஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டோட்டலாகவே ஸ்டார்டிங் ஆயில் மற்றும் ரெகுலேட்டர் ரெட்டிஃபையர் காயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு த்ரீ தௌசண்ட்லே முடிஞ்சிடும் இது ரொம்பவே பயனுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அமையும் அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோன்றத கிளியராக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பிஎஸ்டூ ஸ்டார்டர் காயில அதனுடைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக நாலு போல்ட்டு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும் அதுக்கடுத்து செல்ஃப் மோட்டார் பெட்டை கரெக்டாக அதனுடைய இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டோட்டலாக அஞ்சு போல்ட் வரும் அந்த அஞ்சு போல்ட்டுமே போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும் செல்ஃப் மோட்டார் பெட்டை டைட் பண்ணி முடித்த பிறகு செல்ஃப் மோட்டரை செல்ஃப் மோட்டர் பெட்டில் ரெண்டு போல்ட் இருக்கும் அந்த ரெண்டு போல்ட்டுடைய உதவியால் ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும் இப்போ நம்ம செல்ஃப் மோட்டார் பெட் மற்றும் செல்ஃப் மோட்டாரை பிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பிஎஸ் டூ ஸ்டார்டர் காயிலுக்கு மேலே பிஎஸ் ஃபோருடைய மேக்னெட்டை பிக்ஸ் பண்ண போகிறோம் பிஎஸ் ஃபோர் மேக்னெட்டிக்கு தான் இதை வந்து நம்ம ஸ்டார்ட்டர் காயில் மேலே பிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்னெட் போல்ட் இருக்கும் அந்த போல்ட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும் இந்த மாதிரி தான் பிஎஸ் ஃபோருடைய மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது பிஎஸ் ஃபோர் மேக்னெட்டை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களானா மேக்னெட் சைடு பிவிசி ப்ளூ கலர் ஷீல்டை வந்து நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கு இன்ஜினை வந்து கொஞ்சம் கீழே இறக்கணும் அதுக்கு பெட் ரப்பர் போல்ட் இன்ஜின் பெட் போல்ட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணி கீழே இறக்கிட்டு மேக்னெட் சைடு பிவிசி ப்ளூ கலர் கவரை பிக்ஸ் பண்ணிவிட்டு ஷீல்டு போல்ட்டு டோட்டலாக ஆறு ஷீல்டு போல்ட் வரும் அந்த ஆறு ஷீல்டு போல்ட்டை பிக்ஸ் பண்ணி விடணும் பிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு பிவிசி இன்ஜின் கவர் பிளாக் கலர் இன்ஜின் பிவிசி கவரை மூணு ஸ்க்ரூ வரும் அந்த மூணு ஸ்க்ரூவோட உதவியால் அதையும் பிக்ஸ் பண்ணி முடிக்கணும் இப்போ நம்ம இன்ஜின் கார்ட் பிவிசி பிளாக் கலரை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களானா ஸ்டார்ட்டர் புள்ளி ஸ்டார்டர் புள்ளியை டோட்டலாக நாலு போல்ட் வரும் நாலு போல்ட்டு போட்டு ஸ்டார்டர் புள்ளியை ஃபிக்ஸ் பண்ணி விடணும் ஃபுல்லாக டைட் பண்ணி விடணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா ரெகுலேட்டர் ரெட்டிபயர் பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கனா இடத்து ரெண்டு ரெட் கலர் ஒயர் வருது பாருங்கள் இது மீட்டர் போகிறது மீட்டரில் லைட் எறிகிறதுக்கு காரணம் தான் அதுக்கு அடுத்து ரெண்டு சிமெண்ட் கலர் ஒயர் வருது இல்லை இதுதான் ஸ்டார்ட்டர் காயில் இருந்து வர கனெக்ஷனுக்கு வர ஃப்ளக்கு எல்லோ கலர் வந்து மெயின் ரெகுலேட்டர் ரெட்டிஃபையர் காயிலுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோன்றதை பாருங்கள் இப்போ இந்த ரெட் ஒயரை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹாரன் பின்னை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெட்டு ஒயரை வந்து நம்ம எல்லோ இது தான் மெயின் அந்த எல்லோ கலர் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கடுத்து அந்த டூ பின்னு மீட்ரு வருதுல்ல அந்த மீட்ரு வர ஒயர் சாக்கெட்டை இந்த ஒயிட் கலர் ஒயர் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட்டர் காயிலேருந்து வர சாக்கெட் ரெண்டு பின்னு சாக்கெட்டை அந்த சிமெண்ட் கலர் சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணி விடணும் அதுக்கடுத்து பிளாக் கலரை பாடி எடுத்தோடு கொடுக்கணும் டோட்டலாக ஆறு ஒயரு இப்படி தான் ஒர்க் ஆகுது சார்ஜிங் காயில் இப்படி தான் பிக்ஸ் பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலாக எப்படி பிக்ஸ் பண்ணுறதுன்றதை வீடியோ கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெகுலேட்டர் காயில நம்ம இப்ப பிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத கிளியரா பார்க்கலாம் பேட்டரி லைட் இப்ப நீங்க கிளியரா பார்த்துருப்பீங்க சாவி போட்ட உடனே பேட்ரி லைட் ஆன் ஆகும் வண்டி ஸ்டார்ட் ஆன உடனே பேட்ரி லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு பேட்ரி சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம் இந்த வீடியோ மிகவும் பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நண்பறேன் மற்றும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ